தமிழன், உங்களுடைய தலைவர் திருமாவளவனுடைய அந்த பேச்சை, அந்த பேட்டியெல்லாம் கேட்டோம். ஏன், என்ன நடக்குது, எதனால் போலீஸ்காரங்க வந்து உங்களை இது பண்ணுறாங்க, அழுத்தம் தராங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல் அனைவருக்கும் வணக்கம். அதாவது புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து பல கருத்துக்களை சொல்லியிருப்பார். அதில் வந்து ரொம்ப முக்கியமானது, அவர் இஸ் எ பேட்டிஸ் நாட் ஃபார் தி பவர், நாட் ஃபார் தி வெல்த், அவர் பேட்டில்ஸ் ஃபார் தி ரீக்ளைமினேஷன் ஆஃப் அவர் ஹியூமன், ரீக்ளைமினேஷன் ஆஃப் அவர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாங்கள் யுத்தத்தில் இருக்கிறோம், எங்கள் யுத்தம் என்பது எங்கள் அதிகாரத்திற்காகவோ இல்லை எங்களுடைய வசதிக்காகவோ அல்ல, எங்கள் மக்களின் விடுதலைக்காக, எங்களையும் மனிதர்களாக மதியுங்கள், ஆடை போல பன்னியை போல கேவலமாக நடத்துகிற இந்த நாடு, இதற்காகத்தான் நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்வார்கள். பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல என்று சொல்லுவார். அதை உள்வாங்கிதான் எங்கள் தலைவர் வந்து மேடைக்கு மேல சொல்லுவார், இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாய் விடுதலை சிறுத்தை என்றது. இது வந்து எந்த கூட்டணி வரவுக்கெல்லாம் நாங்கள் பேசுறது இல்லைங்க, நாங்கள் எங்கள் மக்களுக்காக கட்சி நடத்துகிறோம். இன்னமும் குடுக்க சுண்ணம் குறிப்பாக சொல்ல போனால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்குமாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலே குரல் கொடுத்திருக்கின்ற ஒற்றை தலைவர் எழுச்சி தமிழர். புரியுது சங்க தமிழர், உள்ளபடியே உள்ளபடியே அந்த உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த இடத்துல சந்தேகம் என்னன்னா, அவர் சொன்ன அந்த பேட்டி இப்பதான் நம்ம வந்து ஒளிபரப்பணும். என்னன்னா, நீங்க வந்து போலீஸ்காரங்க ஏன் நம்ம வந்து கொடி தென்காசியில கட்டணும், அதை கூட கட்ட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் நீங்க சொல்லும் பொழுதுதான், போலீஸ் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது, அது காவல்துறை. காவல்துறை யாருக்கு கீழே வருது? முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு, உங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் விமர்சிக்கிறது நேரடியாக அரசை விமர்சிக்கிறது அப்படின்னு தானே அவங்களுக்கெல்லாம் எடுத்துப்பாங்க? அதாவது நாங்கள் வந்து எங்கள் வழிக்காக பேசுகிறோம், எதிரில் வந்து கூட்டணி தலைவர் இருக்கிறாரா, இல்லை மோடி இருக்கிறாரா, இல்லை அமித்ஷா இருக்கிறாரா, இல்லை உத்தரப்பிரதேச முதல்வர் இருக்கிறாரா, நாங்கள் பார்க்கறது இல்லை. எங்களுக்கு எங்கள் பள்ளி எங்கள் பையங்க எங்கள் தம்பிங்க, அவன் வந்து படிக்க போறான், அவன் ஒண்ணு எங்கேயும் போய் ரவுடித்தனம் பண்ண போல யாருக்கு வம்பு எடுக்கல, ஒரு நல்லா படிக்கிற பையன், அவன் படிச்சுட்டு இருக்கிறான், அவனை வீடேறி போய் அருவாவை வச்சு வெட்டுறாங்க, ஏன்டா படிச்சுன்னு வாயில வெட்டுறாங்க, சாகல ஏதோ தடுத்துட்டான். அதுக்காக ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அங்க சேறு கூட போடக்கூடாதுன்னா, நான் அந்த களத்துல இருந்தேன், போகும்போது சேறு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. யாரு சொல்றா? காவல்துறை, தமிழக காவல்துறை சொல்லுது. எங்க தலைவர் வந்து கொடியேற்றுறாரு, அங்க வந்து கொடியேற்றுறாருங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்கிற முக்கியமான அண்ணன் உட்கார்ந்து இருக்கிறாப்ல, அவரெல்லாம் அரசியல் அனுபவம் பெற்றவர்கள். ஒரு கொடியேற்றம்னா தாசில்தார் என்னங்க பெர்மிஷன், நான் தெரியாம தான் கேட்கிறேன், தாசில்தார் பெர்மிஷன் வாங்கணுமா? எல்லா கட்சி கொடியும் பறக்குது, எல்லாம் பறக்குது, எல்லாம் போய் என்ன பெர்மிஷன் வாங்கிட்டா பண்றாங்க? அப்ப எங்க கொடி மட்டும் ஏற்றப்பட்டால், எங்களை எப்படி சேரியில போய் தனியா வைக்கிறீங்களோ அதே போல எங்க கொடி ஏற்றப்பட்டால் தொடர்ந்துங்க. நீ சொல்ற மாதிரி இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் முழுக்க முழுக்க அனைத்து தலித்து தலைவர்களும் தலித்து மக்களும் ஒடுக்கப்படுகிறார்கள். என்ன இதுலதான் என்ன சந்தேகம்லாம் வருது அப்படின்னா, ஒடுக்க நினைக்கிறாங்க, ஒடுக்க நினைக்கிறாங்கன்னு தான் சொல்றீங்க. ஆனா சமூக நீதி பேசும் திராவிட மாடல் ஆட்சியில அங்கம் வகிக்கிற ஒரு கட்சியே நீங்க வந்து எங்ககிட்டயே சமூக நீதி இல்லைன்னு பேசும் பொழுதுதான் உங்களுக்காக சேர்ந்துதான் நாங்களாம் குரல் கொடுக்கிறோம். நமக்கான குரல் இது, குரலை ஏற்றுக்கொள்கிறேன், பாராட்டுகிறேன், அது வந்து தலைப்பை வைத்ததற்கு நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்ப இதை வந்து நாங்க பேசுறோம்னா, இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கூட்டணி கணக்கு வழக்கம் இல்ல, நீ நேரம் அங்க வரக்கூடாது. நம்ம இன்னும் அப்படியே வெளியில போனோம்னா, என்சிஆர்டி ரிப்போர்ட் பிரகாரம், தமிழ் தேசிய குற்றவியல் பிரகாரம் பார்த்தோம்னா, கொலைகள், கொள்ளைகள், அது சாதிய கொடுமைகள் எல்லாம் ஊப்பில் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு நாங்க குரல் கொடுக்கிறோம். மணிப்பூர்ல வந்து பிரச்சனை வரும்போது நாங்க குரல் கொடுக்கறோம். தலைவர் ஸ்பாட்டுக்கு போறாரு, போகாமல் இல்ல. நீங்க சொல்றீங்க எதிர்பார்ப்பது, நீங்க விரும்புவது, நாங்க எதையும் எதிர்பார்க்கல. முக்கியமான விஷயமே ஏன்னா,
இதை நாங்க பேசல, உங்க தலைவர் தான் பேசியிருக்காரு. அதே மேடையில அவர் பேசினது நாங்க இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறத அவங்க விரும்பல அப்படின்னு அவர் பேசினதாலதான், ஓஹோ அப்ப கூட்டணிக்குள்ள விசிக இருக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்க? திமுகவே நினைக்கிறதா? அந்த பேச்சை திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸுக்குள்ள இருக்கிற சாதியவாதிகள், மதவாதிகள், அவர்கள் தான் தொடர்ந்து இது வகையான வேலையை செய்கிறார்கள். இது வந்து நாங்க சொல்லும் பொழுது இது தமிழக முதல்வருக்கு காலுக்கு கேட்குதா? கேட்க வேண்டும், நான் பண்றது எங்க ஆசை. முதலமைச்சர் இங்க திறமையானவராக இல்ல அப்படின்னு நீங்க சொல்றதாகத்தானே பொருள்படும். அப்ப அதாவது எப்படின்னா, அப்ப வந்து இப்ப தொடர்ந்து மோடியுடைய 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் தொடர்ந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, சாதிய ரீதியாகவும் சரி, மத ரீதியாகவும் சரி, தொடர்ந்து வீழ்ச்சியை கொண்டு கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. அப்ப வந்து நாங்க வந்து மோடியை மட்டும் சொல்லல, மோடிக்கு பின்னால் இருந்து RSS இயக்குகிறதா அப்படின்னு கேள்வி வைக்கிறோம். இயக்குகிறது என்பதுதான் உண்மை. அதை போல நல்லா கேட்டுக்கணும், சொல்றது வந்து வெறுப்பு விருப்பு இல்லாமல் சொல்லுகிறேன், ரொம்ப தெளிவாக சொல்லுகிறேன். தமிழக அரசுக்கு பின்னால அந்த இருக்கிற போலீஸ்ல இருக்கிற சில பேரு யாருடைய பிடியில் இருக்கிறார்கள்? நேரடியாக கேள்வி. அதுக்கு தலைவர் சொல்லாமல் கூட இருக்கலாம், அது உள்ள நோக்கம் அதுதானே. ஏக ஒரு நாட்டில் வந்து ஒரு சேரை போட்டு உட்கார நடத்த முடியாது ஒரு மீட்டிங்ல நான் இருக்கிறேங்க, நான் இருக்கிறேன், ஓப்பனா சொல்றேன்ல, அங்க இருக்கும்போது யாராவது சேர் போடக்கூடாது அப்படின்றாங்க. அப்புறம் தலைவர் ஒரு 10 நிமிஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்களே சேர கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இழுத்து போடுறோம். அப்ப இதுக்கு முதல்வருக்கு சம்பந்தமா? நீங்க சேரை பத்தி பேசின உடனேதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, மாமன்னன் படத்தை எல்லாருமே தான் கொண்டாடினாங்க. சேரு தான் உட்கார்றது தான் அதுல பெரிய பேசு பொருளே, அதுதான் உட்கார்றது தான் சேரு தான். அதே அந்த சேரை சொல்லிதான் நமக்கு இங்க சேரை போட்டு போராடுறதுக்கு கூட உரிமை இல்லையான்னு நம்ம தமிழக அரசு கேட்டுட்டு இருக்கோம். அப்ப தமிழக அரசு என்ன நீங்க சமூக நீதி பேசுறீங்க அப்படின்னு தானே நீங்க கேள்வி கேட்கறீங்க? அதத்தான் உங்க பின்னாடி தான் எல்லாரும் நிக்கிறோம் உங்க பின்னாடி. இதைத்தான் நெறியாளர் அவர்களே, இதைத்தான் வந்து நான் இங்க பேச ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே புரட்சியார் அம்பேத்கருடைய கோட்டை சொன்னேன். நாங்கள் யுத்தத்தில் இருக்கிறோம், யார் எதற்காக யுத்தத்தில் இருக்கிறோம்? எங்கள் உரிமைக்காக. எங்களை மனுஷனா மதிங்கடா? இன்னமும் ஏன் எங்களை அந்த படத்துல சொன்ன மாதிரி அந்த படமே வந்து சேருக்கு அந்த படமே எடுக்கிறாங்க, உட்காருப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சீன் வருது. அது உண்மை. அதாவது இங்க பாருங்க, தலைவர் வந்து நான் ஒரு யதார்த்தவாதி, அண்ணன் கூட அண்ணனுக்கு தெரியும், அதை உட்காந்துருக்காரு, நம்ம பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, நம்ம தங்கையும் அங்க இருக்கிறாங்க. நாங்க வந்து எந்த வரவு செலவுலாம் பாக்குறது இல்லைங்க. பெருசாலாம் வந்து ஐயோ கூட்டம்ல இருக்கிறோம், நம்ம வாயை திறக்கப்படாது, எங்க கொடியை ஏத்திட்டு கட்டுக்கிறான் போதும் இல்லை, கொடியை ஏத்த மறுத்தால் ஏற்றுவோம், அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னும் கள்ளக்குறிச்சியில அங்க இருக்கிற தலைவர் கொடி ஏத்திட்டு போறாரு, போனதுமே கொஞ்ச நேரத்தை இறக்குறாரு. யாரான்னு பார்த்தா அங்க இருக்கிற தாசில்தார், தாசில்தார் யாரான்னு பார்த்தா பின்புலத்துல வந்து அந்த அம்மா வந்து முன்னாடி பாமக இருந்திருக்குது. அப்ப பாமக சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க அங்க, அந்த பிரச்சனை. இங்க என்ன, எங்க தலைவர் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கும் பொழுது, நேத்துதான், நேத்து முதல் நாள் இங்க ஒரு கொடி ஏத்துறாரு, கொடி ஏத்தி முடிச்சுமே கொடி அழுதுட்டு போறாரு கலெக்டர். அப்ப யோசித்து பாருங்க, அந்த வழி இருக்கும்ல, இந்த வழியில வந்து நாங்க வந்து கூட்டணியுடைய வரவு செலவுலாம் பாக்குறது இல்ல. இதை உண்மையிலேயே இதை பார்த்த பிறகாவது தமிழக முதல்வரும் சரி, தமிழக உண்மையிலேயே எங்களை வந்து இருக்காங்க, உங்களுடைய உணர்வுகளை அவர் புரிஞ்சுட்டு தான் சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அதுக்கு வேற வலு சேர்த்துட்டீங்க. அவங்க ரணத்தோட இருக்காங்க அப்படின்னாங்க. அப்ப அந்த ரணம் யார் கொடுத்தது? அப்படி அல்ல, அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் இருந்திருந்தால் ஆட்சிக்கு வர முடியாது என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும். ஐபேக்கு கூட கொடுத்த ரிப்போர்ட், விடுதலை சிறுத்தைகள் இருப்பதால் தான் அவர் எங்கெல்லாம் அடர்த்தியாக இருக்கிறார்களோ. இன்னும் ஓபனா சொல்றாங்க, இன்னைக்கு வந்து ஓட்டு போடுற சமூகம், களத்தில் போய் நிக்கிற சமூகம் இன்னைக்கு 1 கோடிக்கு மேல
இருக்கிறவர்கள் பறையர்கள். ஏன்னா சாதிய பேசும் தப்பாடிக்காதீங்க, தயவு செய்து மன்னியுங்கள். தொடர்ந்து நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். இன்னமும் கூட முந்தாங்கத்து வந்து ஒரு பையன் அடி வாங்கினேன், அவன் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல, இன்னமும் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர், தேவேந்திர குல வேளாண் சமூகத்தை சார்ந்தவர். அங்க போய் நிக்கிறவர் எங்க தலைவருங்க. இன்னும் ஓபனா சொல்றேன், ஓபனா சொல்றேன், இப்ப இது நடந்திருக்கு. தமிழ் குடி என்று பேசுபவர்களோ இல்ல மற்ற அமைப்பு சார்ந்தவர்களோ யாராவது அங்கு சென்று போராட்டம் நடத்தினார்களா? நேரடியா வைக்கிறேன். ஏன் அவர்கள் மக்கள் இல்லையா? நாங்க மட்டும் போராடணுமா? விடுதலை சித்து மட்டுமா கேட்கணுமா? ஏன் மத்த கட்சியில வாயெடுத்து கிடைக்கிறது? தமிழ் தேசிய பேசுவோர் எங்க சென்றார்கள்? எதிர்கட்சி தலைவர்கள் எங்க சென்றார்கள்? அவங்களுடைய அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எதிர்கட்சி. அப்ப என்ன சொல்றீங்க? நம்ம அங்கம் வகிக்கிறோம். அளவு அளவு சங்க தமிழ். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆளுங்கட்சியில அங்கம் வகிக்கிற நம்ம 200 நாட்களை தாண்டி போய்கிட்டு இருக்கிற வேங்கை வயலுக்கே இன்னும் நம்மளால நம்மளோட கூட்டணி கட்சி ஆட்சியில நியாயம் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சினால இதெல்லாம் பேசுறீங்களோ அப்படின்னு அவங்க சந்தேகத்தை கிளப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஒரு இதுவும் இல்லைங்க. நான் சொல்றேங்க, வேங்கை வயலுக்காக தொடர்ந்து இந்த நேரம் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வழிகளோடு ரணங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் பேசிக் கொண்டிருக்கிறேன். கண்டுபிடிக்க முடியவில்லைதா? ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? டிஎன்ஏ டெஸ்ட் என்று சொல்லுகிறீர்களே, அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் இன்னைக்கு வந்து எவ்வளவோ முன்னேறிடுச்சு, ஏன் கண்டுபிடிக்க முடியல? பயமா? நான் நேரடியாக கேட்கிறேன், ஒருவேளை அந்த பக்கத்தில் இருக்கிற மற்ற ஓட்டுக்கள் போய்விடும் என்ற எண்ணமா? அப்ப இந்த தலைமுறை தலைமுறையாக எங்க மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இது மாதிரி வந்து பீத்தண்ணியை குடிக்கணுமா? நான் கேட்கிறேன். விளக்கத்தை சொல்றீங்கல்ல, அப்படியே ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், அப்படியே 5 நிமிஷம் பின்னாடி போவோமே. இதெல்லாம் தான் நான் அந்த கேள்வியை முன் வச்சேன். நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்படி திராவிட மாடல் சமூக நீதினு பேசக்கூடிய ஆட்சியில அங்கம் வகிக்கிற நீங்க ஏன் இவ்வளவு புழுக்கத்தோடு இருக்கீங்க? ஏன் உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களா? உங்களை கூட்டணியில் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? உங்க தலைவர் சொன்ன மாதிரி அப்படிங்கறதே நீங்களும் பொறுப்பாளர், நீங்களும் பொறுப்பு. அதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க நெறியாளரும் பொறுப்பு, அனைவரும் பொறுப்பு. ஏங்க நாங்க மட்டும் தான் குரல் கொடுக்கணுமா? வேங்கை வயலுக்கு நாங்க தான் தொடர்ந்து குரல் கொடுத்து இருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு கட்சி தலைவர் அங்க போனாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. சொல்லுங்க, இங்க வந்து லாங்கநேரில வந்து ஒரு தலைவர் போனாரு, அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தாரு. யாரா சொல்லுங்க, ஆளுங்கட்சியில முதல்வராக இருந்தாலும் சரி, இல்ல அந்த கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, இல்ல எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இல்ல அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி, இல்ல அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, நேரம் சென்றார்களா? நான் நேரடியா வைக்கிறேன். ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பையனுடைய அண்ணனாக இருந்து கேட்கிறேன், சென்றார்களா? எனக்கு புரியுது. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க போனாங்களா இவங்க போனாங்களா அப்படின்னு, அதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான். முதல்ல போயிருக்கு முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களோடு நான் நிக்கிறேன் அப்படின்னு போயிருக்க வேண்டியது யாரு? அவர்தான். ஒரு நிமிடம், ஏன் இந்த வழியோட நான் பேசுறேன்னா, அதாவது உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, அளவு மாற்றம் தான் பண்பு மாற்றத்தை உருவாக்கும். அளவு மாற்றம்னா என்ன? இந்த பிரச்சனைக்காக ஏன் விடுதலை சிறுத்தையில் மட்டும் குரல் கொடுத்திருக்கிறது? எல்லாரும் குரல் கொடுக்கும் பொழுது மக்கள் மனநிலை மாறும். அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு போறீங்க பாத்தீங்களா? உள்ளபடியே உங்க திறமையை நான் வியக்கிற சங்க தமிழன். என்னுடைய சந்தேகமே என்னன்னா, என்னுடைய சந்தேகமே இப்ப நீங்க சொல்றது கிடையாது. நீங்க போராடுனீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அதுக்கான நியாயம், தீர்வு, சொல்யூஷன் கிடைச்சுதா? ஏன் கிடைக்கல? ஒரு கூட்டணி கட்சி போராடுறாங்க, நாங்க ஜனநாயகம் கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஏன் அவங்க கோரிக்கைய, உங்களுடைய அந்த டிமாண்டை ஏற்க மறுக்கிறாங்க? மாற்றம் பண்பு மாற்றமாக மாறாத காரணத்தால் தான் இந்த பிரச்சனை. இது தளபதி ஸ்டாலினோ இல்ல முதலமைச்சரோ குற்றம் மட்டும் அல்ல, தெளிவாக சொல்லுகிறேன். நாங்க எதையுமே உள்ள அவர் குற்றம் மட்டும் அல்ல அப்படின்னா அவருக்கு குற்றத்துல பங்கு இருக்கு. ஒருவேளை இதற்கு பிறகு எங்க தலைவருடைய பேச்சுக்கு பிறகு, இன்று நியூஸ் ஜேல இந்த விவாதத்திற்கு பிறகு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது மேல்பாதியில் அந்த விஷயத்தை விட்டுட்டேன். மேல்பாதியில ஒரு பையன் வந்து கோயிலுக்குள்ள போய்க்கா, அவன் ஒண்ணு ஆந்திராக்கார இல்ல, அவன் ஒண்ணு பாகிஸ்தான் இல்ல, அவனும் தமிழன், அந்த மண்ணின் மைந்தன். கோயிலுக்குள்ள போனால அடிச்சாங்க, அடிச்சது எஃப்ஐஆர் காப்பி அண்ட் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அனுப்பிவிடுறேன் போடுங்க. ஆனா இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை. இது என்னங்க? இதுவரைக்கும் அதுக்கு தீர்வு எடுக்கப்படவில்லை. அந்த மக்கள் சொல்லிட்டாங்க, நாங்க வந்து பறையர் குடியிலிருந்து மாறி நாங்க பௌத்த மாற போறோம்னு அறிவிச்சுட்டாங்க. காது கொடுத்து கூட கேட்கவில்லையே. அந்த வழிங்க, நீ தயவு செய்து இதையும் நீங்க கூட்டணியை மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த வழி பாத்தீங்களா சங்க தமிழன் சார், ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப இல்ல, எனக்கு இந்த இடத்துல சந்தேகம் வலுக்குது, இந்த இடத்துல சந்தேகம் வலுக்குது. ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கீங்க. நீங்களே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்குநேரி சம்பவத்துக்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகுவாரா அப்படின்னு பேட்டி கொடுத்தது நீங்களே தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு பாத்தீங்களா, நீங்க கூட்டணி கூட இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லும் பொழுதுதான்
என்னடா இன்னும் இவங்க உரிமைகளுக்காக இன்னும் ஸ்டபானா நிக்கலையே அப்படின்னு உங்களுக்காக இவங்க எல்லாம் குரல் கொடுக்கறாங்க. நல்லது நல்லது, உங்க குரல் வந்து ஒழிக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்றேன், இப்ப வந்து அந்த இடத்திற்கு இதுவரைக்கும் கல்வித்துறை அமைச்சர் ஏன் செல்லவில்லை? அந்த பள்ளிக்கூடத்துல 20 நாட்களுக்கு முன்னால் எப்ப அந்த 9 நடந்து பார்த்தீங்களா, ஆகஸ்ட் 9, அதற்கு முன்னால் 20 நாட்களுக்கு முன்னால் வெடிகுண்டு போட்டு பழகிருக்கிறார்கள், குண்டு வெடித்திருக்கிறார்கள், 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது செல்வம் என்ற பையனை வந்து நீதிமன்றத்திலே வார்ன் பண்ணி அவனை வெளியே விட்டுருக்கிறாங்க, அதே பள்ளிக்கூடம். அப்ப அந்த செய்திகள் எல்லாம் நான் வெறுப்பு விருப்பு இல்லாமல் பேசுறேன், கூட்டணி கணக்கு வழக்கு இல்லாமல் பேசுகிறேன், நான் வந்து நேர்மையாக பேசி உண்மை சொல்றேன். ஏன் அது முதல்வருக்கு தெரியவில்லையா? முதல்வருக்கு காதுக்கு செல்லவில்லையா? இங்கிருந்து பேசுறதோ அதை விட இஃபெக்டிவ் என்ன? நீங்க நேரடியாக சந்திச்சு நடக்க வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது தோழர் நாச்சியார் சுகந்தி அவர்கள் ஒரு கருத்து சொன்னாப்புல, என்ன சொன்னாப்புலன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து பார்கிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்றது. அது உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் வந்து அரசியலில் வந்து வியாபாரமாக பார்க்கவில்லை. நம்ம வந்து இந்த கட்சி நடத்துறதுனால 4 ஆகலாம், 2 ஆகலாம், அது எங்களுடைய இலக்கு அல்ல, அது எங்களுடைய பயணமும் அல்ல. எங்கள் இலக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கலாம், சனாதனத்தை வேறெடுத்து புரட்சிகரமான ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக. இந்தியாவிலே வந்து பிஜேபி பாமக இல்லாத கூட்டணியில நாங்கள் இருப்போம்னு ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது அறிவித்த ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். இதை நீங்க நிச்சயமா மறுக்க மாட்டேன். யார் கூட்டணியில பேச மாட்டாங்க. இப்ப அண்ணன் கூட அழகா சொன்னாங்க, கூட்டணியில இருக்கும் பொழுதே சில கட்சியில மாறுறதுக்கு முயற்சிக்கிறது, சில கூட்டணி தலைவர்கள் வந்து சில கட்சியை உள்ள எடுக்க பாக்குறாங்க, சில கட்சியை வெளியே விரட்ட பாக்குறாங்க, அப்படிலாம் சொல்றீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்க தலைவருக்கும் தெரியாது. எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கணும், புரட்சி அம்பேத்கர் ஒரு நல்ல நாடை உருவாக்க வேண்டும் சட்டத்தை கொடுத்தாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, நாங்கள் வந்து வியாபாரமாக பார்க்கல, நாங்கள் டிமாண்டிங் கெப்பாசிட்டி இல்லை தான், ஆனால் நாங்கள் வியாபாரமாக பார்க்கல அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இருங்க, அவங்க சொன்ன டோனே அது கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எங்களுக்கான உரிமைகள் வேணும்னா அதிகாரத்துக்கு போகணும், அதுக்காக நீங்க உங்க உரிமையை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நீங்க அந்த உரிமையை கேட்கணும்னா, திமுக அவங்க டெல்லியில போய் அவங்க டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டு வர்றாங்கல்ல, அவங்க ஏதோ பதவிக்காக வாங்குறாங்களோ எதுக்காக வாங்குறாங்க இருந்துட்டு போட்டோம், ஆனா நம்ம உரிமைக்காக அங்க போய் பேசுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் மேடம், அப்படித்தானே சொன்னீங்க? இல்ல இல்ல, அவர் தெளிவாக அவருக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதாவது எங்கள் உரிமைக்காக நல்லா நீங்க புரிஞ்சுக்கிறணும், விடுதலை சிறுத்தையினுடைய தலைவருக்காகவோ இல்ல கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்களுக்கான உரிமை இல்ல. நாங்க எங்கள் மக்களுக்கான உரிமை கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன், கேட்கறதுக்கு தானே பேசி இருக்கிறேன், கேட்கறதுக்கு தானே ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறேன், கேட்கறதுக்கான நேரடியாக அந்த தோழர் ஐயா கேட்டாரு, முதல்வர்கிட்ட போய் சொல்லுங்க நேரடியாக. அந்த குரல் எடுபடலையே சார், அதனாலதான் சார் கோபம் வருது. ஏங்கவியல் பிரச்சனைக்கு எங்கள் தலைவர் தொடர்ந்து நல்லா கேட்டுக்கிறீங்க, ஆர்எஸ்எஸ் கும்பல் யாரும் மறுக்க முடியாது, இங்க இருக்க மறுக்க முடியாது. தொடர்ந்து அதிகார உச்சத்தில் அவர்கள் வந்து இருக்கிறார்கள், நீதித்துறையாக இருந்தாலும் சரி, இன்னும் நிர்வாகத்துறையில போலீஸ் டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளே பரவி இருக்கிறார்கள். அவர் நம்மள மாதிரி இருப்பாங்க, ஆனா அதுல போலீஸ்க்குள்ளே கருப்பாடு இருக்கு. ஒரு கூட்டணி கட்சிய கூட்டணியிலிருந்து வெளியேற்ற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸா எப்பவுமே போலீஸ்காரங்க இருந்தது இல்லையா சார்? ஏன் சார் இப்ப மட்டும் இருக்கிறாங்க?
அதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? போலீஸ் சேரு சேரு போடக்கூடாது போலீஸா இல்ல தலைவர் முதலமைச்சரா? நான் கேக்குறேன், உங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறேன். அங்க சேரு போடும்போது நீங்க சொன்னது யார? போலீஸ்காரங்க போடக்கூடாதுன்னு சார் சொன்னீங்க. சாதி புத்திங்க அந்த போலீஸ் அதிகாரிங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல சார், நம்ம வேலைக்குன்னு வந்துட்டா காவல்துறைக்கோ இல்ல எந்த இடத்துக்கோ வந்துட்டா அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சு பாக்கணும்னு அந்த துறை சார்ந்தவங்களுக்கு சொல்ல வேண்டியது யாருன்னு தான் அவங்க கேக்குறாங்க. ஓ, அப்ப நீ என்ன சொல்ல? முதலமைச்சர் ஏன் கேக்கல? இல்ல இல்ல இல்ல, மொத்தம் என்ன சொல்றீங்கன்னா, நீங்க திராவிட மாடல் சொல்றீங்க, எல்லாருக்கும் எல்லான்றீங்க. அது குறிப்பா வந்து கூட்டணி கட்சியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு நீங்க எல்லாம் குடுக்கறது இல்ல. அவங்க உரிமையை கேக்குறாங்க, அந்த உரிமையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நாங்க சொல்றோம், நாங்க சொல்றோம்னு நீங்களே எல்லாத்தையும் கேட்டீங்க. சந்தோஷம் தான் சார், உள்ளபடியே எனக்கு சந்தோஷம் தான். நீங்க கேளுங்க சொல்றீங்க, கூட்டணியில இருந்து கொண்டு திருப்பி நான் சொல்றது உங்களுக்கு வந்து ஒரு மேலோட்டமா இருக்கலாம், நல்லா நீ பொறுமையா, நீங்க ஒரு நெறியாளர், நீங்க அமைந்து இருப்பவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு பின்புலம் உள்ளவர்கள். ஒரு கூட்டணி இருந்துகிட்டு யாராவது ஒரு தலைவர் எங்களுக்கு வந்து சாதியவாதியான பாமகவும் மதவாதியான பிஜேபி இருக்கிற கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நல்லது நடந்தா உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சந்தோஷம் தான். திரும்ப வர